தொழில்பட்ட இயக்குநருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து கார்த்தி சார் சொன்னார். தமிழர் சினிமா இண்டஸ்ட்ரியோட சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. ஒரு நல்ல கதையோடு நம்ம முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைப்பார். ஒரு நண்பர் என்னுடைய நண்பருக்கு கூட வந்திருக்காரு, அவர் சொல்லுவார் உங்கள்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்குது அப்படின்னா அதை வந்து அது தூக்கிட்டு போயிடும், இல்லை அப்படின்னா அதை நீங்கள் தூக்கிட்டு சுற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு நல்ல கதை தான் நான் வச்சுருந்தேன் நினைக்கிறேன். அது அந்த கரு உருவானது எனக்கு வந்து உடனே உதய சாரோடைய ஒரு லிங்க் கிடச்சிது, அது ஒரு நண்பர் மூலமாக கிடச்சிது. ஸோ அதில் வந்து இந்த கதை சொல்லி ஓகே சொல்லி இதை இந்த அளவுக்கு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து என்னென்னா நம்மக்கிட்ட வந்து கதைகளில் வந்து அந்த கதைகள் வந்து ஒரு காவியமாக இருக்கலாம், அது ஒரு 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 மாபெரும் படைப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்குநராக வந்து நம்ம நினச்சிக்கலாம். பட் ஆனால் ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கலன்னா அந்த கதை வந்து வெறும் அ இயும் கக்கா கிக்கியும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அவர் ப்ரொடியூசர் கையில் தான் இருக்குது. ஸோ எனக்கு என்னை இன்னும் கண்டுபிடிச்ச ப்ரொடியூசர் என்னுடைய மரியாதைக்குரிய உதய சார். நான் எனக்குள்ள ஒரு தேடுதல் இருந்துச்சு, யார் என்னுடைய முதல் ப்ரொடியூசர், யார் என்னுடைய முதல் ப்ரொடியூசர் அப்படின்னு. அந்த தேடுதலில் எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ப்ரொடியூசர், என்னை ரொம்ப நல்லா ஊக்குவிச்ச, என்னை நம்பின, என்ன சொல்கிறது, முழுமையாக தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்ட ஒரு கதாநாயகன் கம் ஒரு ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய உதய சாருக்கு வந்து என்னுடைய நன்றி தெரிவிச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா இது நேரடியாக வந்து அவரும் என்னை பெருசாக பாராட்ட மாட்டார், நானும் அவரை அப்படி பேசிக்க மாட்டேன், அப்படிதான் இருக்கும். பட் இங்கே வந்து மனசு தொடர்ந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா இன்னொரு வாய்ப்பு எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனால் அவருக்கு எனக்கு நினச்சிக்கிறேன், நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இதில் வந்து இளையத்திறக்கும் பிரபு சார் வந்து இந்த கதையை கேட்டு ஓகே பண்ணார். அவர் வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து இந்த படத்தை எனக்கு வந்து நடிச்சு கொடுத்தாரு. ஒரு இன்றைக்கி வந்து ஒரு அண்ணனாக இந்த படத்தை முடிச்சுட்டு இன்றைக்கி கதையை முடிச்சுட்டு போகிறாரு, ஒரு அண்ணனாக விடை பெறுகிறார் அவர்கிட்ட. அவர் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறது எப்போவுமே அதனுடைய செயல்களால் தெரிவிச்சுட்டே இருப்பார், மெசேஜ் மூலமாக தெரிவிப்பார், ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருப்பார், நடிக்கும்போது எனக்கு ஃபுல் கோஆப்ரேட் கொடுத்துருப்பார். ஸோ அவருக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த பாதையை கடந்து வர்றதுக்கு எனக்கு வழிவதையாக இருந்தேன், ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து தனித்தனியாக நன்றி சொல்லிட்டு நேரம் இல்லை. பட் ஒரு விஷயம் வந்து இந்த மேடையில் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், அதாவது இந்த சினிமாவில் தான் நான் சாதிக்க முடியும், இந்த சினிமாவுக்கான திறமை என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி இனம் கண்டுபிடிச்ச முதல் பெண்மணி வந்து என்னுடைய மனைவி தான். ஸோ அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இன்றைக்கி இந்த மேடை இறக்கி ஏறிக்க முடியாது. ஸோ என்னுடைய நன்றியை என் மனைவிக்கு தெரிவிச்சிருக்கேன். ஏன்னா ஒரு நல்ல சினிமாக்காரனுக்கு வந்து சொல்லுவாங்க, அதை மனைவி வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, வேறு வேறு வேலைகள் செய்ய முடியாது, ஒரே சிந்தனை வகைப்பட்டு தான் சுற்றிட்டு இருப்போம், நிறைய சம்பாதிக்க முடியாது, ஒரு அஷ்டந்தா இருக்கிற காலகட்டங்களில் அதெல்லாம் தாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி ஒரு பலம் வேணும், ஒரு வைராக்கியம் வேணும். ஸோ அதை மனைவி கிட்ட இருக்குது, அவங்களுக்கு நன்றி.